ஹாய் கைஸ், வெல்கம் டு வாக்கி டாக்கி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ வந்து பார்டர் பிரச்சனை வந்து ரொம்ப தலைக்குமேலாம் போயிருக்கு. ஸோ ஆஸ் எ சிட்டிசன்ஷிப்பாக பார்த்தா நம்ம இந்திய குடிமகன், ஸோ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். அதனால் நம்மளால போய் அவங்கக்கிட்ட போய் போரிடவும் முடியாது. ஸோ வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட தேவையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைனா ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுலேருந்து எப்படி சைனா ப்ராடக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம், அதை பற்றின இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் சைனா ஆப் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஸ் வந்துருக்கு. அதில் நான் வந்து ரிமூவ் அன்வான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம், ரிமூவ் அன்வான்ட் சைனா ஆப்ஸ். ஸோ இப்போ ஆப் லோடிங் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரிமூவ் அன்வான்ட் ஆப் அதுக்குள்ளே போகலாம். திரும்ப அன்வான்ட் ஆப்புக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்கேன் இட் நவுன் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இப்போ என்னோடய ஆப் என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கும் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், அன்இன்ஸ்டால் ஆகுது. தென் ஹலோ லைட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். லோடிங் ஆகுது. ஓகே, இதை உங்களுக்கு வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். தென் வெளியே வந்தீங்கன்னா பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன சைனீஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேரிட் சென்டர் யூசி ப்ரௌசர் டிக்டாக் அலோ லைக்லாம் பார்த்தீங்கன்னா சைனா ஆப். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து இந்த ஆப்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சைனா டாப் மொபைல்ஸ்னு அது எதனா மொபைல் கம்பெனிஸ்ன்னு சொல்லி அவன் தெளி தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனிஸ்லாம் அவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்மளால் வந்து நம்ம ஆர்மிக்காரங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் வந்து நம்ம செஞ்சோன்னா சைனாவோட எக்கனாமிக் ரேட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இந்தியா கிட்டேருந்து எந்த ட்ரேடிங்கும் அங்கேயும் போகாது, அங்கேருந்து எந்த ட்ரேடிங்கும் வராது. ஸோ உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைனா ப்ராடக்ட்ஸும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிட்டு வந்து தான் ஆகணும். இது ரொம்ப கஷ்டம்தான், பட் நீங்கள் குறைச்சின்னு வந்து தான் ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு இந்தியனுக்கு தான் சப்போர்ட்டே பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும். ஆஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஜெய்ஹிந்த்.